இப்ப எதுக்குடா அழுதுட்டு இருக்க? ஏ, இப்ப ஏன் தான் அழுகுற? இன்னைக்கு என்ன நாள் மறந்துட்டியா? இன்னைக்கு மே 5. 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா நீ நான் லவ் பண்ணிட்டு இருந்ததை பார்த்து என் நெத்தியில கண்ணை வச்சு என் பொண்ண மரியாதையா கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்ல 10 வருஷம் ஜெயிலுக்கு போறியான்னு கேட்டான். இப்ப அத நினைச்சு ஏன்டா அழுதுட்டு இருக்க? இனியோட கரெக்டா 10 வருஷம் ஆகுது. ஆமா விஜய், ஜெயிலுக்கு போயிருந்தா ரிலீஸ் ஆகுது ஆயிருப்ப. ஆனா ஆயுள் தண்டனை கைதியா மாட்டிக்கிட்ட. இத நினைச்சாலே எங்க போற? அது வந்து புது ஷர்ட் போட்டிருக்க, எங்க போற? புது ஷர்ட்டா? இல்லம்மா, அது வந்து மூஞ்சில பவுடர் போட்டிருக்க, எங்க போற? அது ஒண்ணு இல்லம்மா. புது பேண்ட் போட்டு எங்க போயிட்டு இருக்க? இவ்ளோ நேரம் சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, லூஸ் மாதிரி கொட்டாய் விட்டுட்டு இருக்க, சொல்றா? டேய் நிறுத்து, எங்கடி பேச விடுற? சரி சொல்லு, எங்க போற? ஆபீஸ்க்கு போற. என்ன உனக்கு இன்னைக்கு ஆபீஸ்? ஊரே லாக்டவுன்ல முடங்கி இருக்கு, உனக்கு எந்த ஆபீஸ் திறந்திருக்கு சொல்லு. எனக்கு இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, எனக்கு வேற ப்ரொமோஷன் தரதா பேசிட்டு இருக்காங்க. போன லாக்டவுன்ல நல்லா வேலை செஞ்சல, அதனால இந்த லாக்டவுன்லயும் அவார்டு தர போறாங்களாம். போன லாக்டவுன்ல நீ என்ன கிழிச்சிட்டேன்னு உனக்கு இந்த லாக்டவுன்ல அவார்டு கொடுக்கறாங்க? உண்மையை சொல்லு. புரிஞ்சுக்கோடி, நான் ஆபீஸ்க்கு தாண்டி போறேன், புரிஞ்சுக்கோயாண்டி. நீ போக கூடாது விஜய், அவ்வளவுதான். நான் போவேன்டி, இன்னைக்கு இல்ல என்னைக்குமே இல்ல, நான் போவேன். என்ன இன்னைக்கு ப்ரமோஷன் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணலனா என்னைக்குமே ப்ரமோஷன் கிடையாதுன்னு சொன்னேன். அத நைட் ஆபீஸ்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு எவ கூட கூத்து அடிக்க போறா அதானே? டேய் என்ன குடிகாரன் கூட சொல்றீ, ஏத்துக்கற நல்ல பாரடி. இந்த மூஞ்ச உன்னை விட்ட யாரடி பாப்பா சொல்றீ? அது வேணா கரெக்ட் தான், இருந்தாலும் உன்னை நம்ப கூடாது. நீ போக கூடாது, அவ்வளவுதான். நான் போவண்டி. நீ போய் தான் பாரு, இத அறுத்துட்டு இப்பவே எங்க அப்பா வீட்டுக்கு போயிடுவேன். சரிதான் போடி. அப்படியா? ஐயோ, இவ போனா போய் குடும்பத்தையே கூட்டி வந்துருவாள. ஏண்டி என்ன சாவடிக்கிற? போடி, நான் போல. போதுமா, போ போ, சந்தோஷம் தானே, போ. அப்படி வா, வழிக்கு மூடிட்டு வீட்டுல இருக்க கத்துக்கோ. எனக்கு இங்க கை கால்லாம் நடுக்குது, என்ன பண்றது? மௌனி, என்ன? நான் கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வந்துடவா. நீ ஒன்றும் பண்ண வேணாம், மூடிட்டு உட்காரு. இல்லை மோனி, நான் போயிட்டு உனக்காக ஒரு அழகான தங்க நெக்லஸ் ஒன்று வாங்கிட்டு அப்படியே தொண்டை கொஞ்சம் தாகமாக இருக்கு, ஒரு ரெண்டு கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன், சரியா? ஆ ஆ, ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ஏய் உட்காருடா, உட்கார். நீ ஒன்றுத்தையும் கழட்ட வேணாம், எனக்கு என்ன கோல்டு பிடிக்குமோ அதை நான் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டேன். ஸோ நீ ஆன்லைன்லயே புக் பண்ணிக்கலாமா? அது எப்படி மோனி? அது உனக்கு தெரியாதா? அப்ஸ்டாக்ஸ் கோல்ட் பத்தி உன்கிட்ட எதுமே சொன்னது இல்லையா? அப்ஸ்டாக்ஸ் கோல்ட்ங்கிறது நீ இந்த கோல்டை டிஜிட்டலாவே வாங்கிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ் கோல்டா? அப்படினா அப்ஸ்டாக்ஸ் கோல்டுங்கிறது இந்தியாலே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம். இதுல ஆல்ரெடி 30 lakh யூசர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ட்ரஸ்டிங்கா இருக்கே, மேல சொல்லு. இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி டு யூஸ். ஒரு ரூபாயில கூட நீ இதை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் 24 carat 99.9% பியூர் கோல்டு. நீ எங்க இருந்தாலும் எனி டைம் 24/7 கன்வீனியன்ஸ்ல நீ வாங்கிக்கலாம். தங்கம் சேஃபா இருக்குமா? இத பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. இது வந்து பாத்தீங்கன்னா 100% சேஃப் அண்ட் செக்யூர். இப்போ நார்மல் கோல்ட் ஸ்டோர்ஸ்ல பாத்தீங்கன்னா 5-8% மேக்கிங் சார்ஜஸ் போடுவாங்க இல்லையா? பட் அப்ஸ்டாக்ஸ் கோல்ட்ல பாத்தீங்கன்னா 3% GST வந்துதான். லைவ் மார்க்கெட் பிரைஸ்லேயே நீ டிஜிட்டல் கோல்டு ஈஸியாக வாங்கிக்கலாம், விற்றுக்கலாம். அப்ஸ்டாக்ஸ் கோல்டில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஹோம் டெலிவரி எடுத்துகிட்டு வர போகிறாங்க. சேஃபாக தான் இருக்கும். சரி, அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது? இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா இ கோல்டு வர்த் ₹51 உனக்கு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. ஸோ
ஓபன் பண்ணுங்க. ஓ அவ்வளவுதானா? நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். கோல்ட் எல்லாம் ஆன்லைன்ல கிடைக்குமோ? நீ வந்து கிடைக்குமா? என்ன விஷயம்? கூல் ட்ரிங்க்ஸ் கிடைக்குமா? நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் மோனி. நீ ஒன்னும் கழட்ட வேணாம் விஜய், ஃப்ரிட்ஜ்ல நல்லா சில்லுன்னு தண்ணி இருக்கு, போய் குடிப்பா. அதுக்கு தாண்டி நானும் கேக்குறேன். என்ன அதுல மோனி? வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சா நல்ல கூலிங்கா அடிக்கலாம்ல? செருப்பால அடிப்பேன் சொல்லிட்டேன். ஏய் நான் கூல் ட்ரிங்க்ஸா சொன்னேன்டி. நீ எங்கயும் போக கூடாது, வீட்ல தான் இருக்க, அவ்வளவுதான். சரி போ, போயிட்டு மூணு நிமிஷத்துல இங்க இருக்க போ. மூணு நிமிஷத்துலயா? ஏய் இங்க இருந்து கீழே போவே அஞ்சு நிமிஷம் ஆகும்டி, போயிட்டு சீக்கிரம் வந்துரு. சரி போ, போய் தொல போ, கிளம்ப போ. ஐயா ஜாலி இப்படி போது பாரு குரங்கு. என்ன மாவு இவ்வளோ கெட்டியா இருக்கு? இந்த தண்ணி ஊத்தின பிறகுதான் இப்படி ஆகுது. தண்ணி தானே இது? இந்த தொண்டை இப்படி கவுது. மாடான்னு வச்சுக்க, பதரகாளி மாதிரி ஆடுவா. எங்கடா மறைச்சி கருதுதா? பாட்டில் தண்ணி, சரக்கு தண்ணி, ரெண்டும் ஈக்குவலாக இருக்கு. மிக்சிங்கை போட்டுறாண்டதான், யாருக்கும் தெரியாது. ஃப்ரிட்ஜில் பாட்டில் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, நாம மட்டும்தான் குடிப்போம். நான் இவ்வளோ அலர்ட்டாக இருந்து இவன் விளையாண்டானே, குட்டிக்காரன் நாய. இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. மோனி ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாவது இருக்குமா? சாப்பிட தானே உனக்காக சூப்பரா ஒரு டிஷ் பண்ணி வச்சிருக்கேன், எடுத்துட்டு வர. கம் சூன், உட்காரு உட்காரு உட்காரு, வர. என்னடி இது? இட்லி பத தெரியல? இந்த கர்மத்தை தான் வருஷம் 365 நாளும் பண்றீடி, அப்புறம் என்னடி இதுல ஸ்பெஷல்? விஜய் இது சாதா இட்லி இல்லை விஜய், சூப்பரான இட்லி. இதை மட்டும் சாப்பிட்டேன் வை, உன் உடம்பு அப்படியே ஜிவ்னும், அப்புறம் நல்லா யானை மிதிச்ச மாதிரி இருக்கும். அப்படியாம் பட் இட்லி இது, சாப்பிட்டு பார். என்ன நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட டேஸ்டா இருக்கே, லோக்கல் சரக்கு போடுற நல்ல ஜிவ்னு ஏறுது. யார்ட்ட யார்ட்ட மோனே, இட்லி சூப்பரா இருக்க. என்ன இட்லி நல்லா இருக்குல்ல? நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தீங்கல்ல ஓட்கா இட்லி. ஓட்கா இட்லியா? கேள்விப்பட்டிருக்கியா? சரக்கு கேக்குது, சூஸ், சில்லுன்னு. ஹாய் கைஸ், டிஜிட்டல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. பாய்.